இன்றைய சிந்தனை, வலிகள் அதாவது பெயின். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன். மனிதனம் பிறந்த நம்ம எல்லாத்துக்குமே வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல வேதனைகள், பல நிந்தனைகள், பல துன்பங்கள் இப்படி நம்மளை நோக்கி வந்துட்டு தான் இருக்கும். எது எப்படி வந்தாலும் நம்ம அதை எப்படி பார்க்க போறோம், எப்படி கையாள போறோம் என்றது ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு வாலிபர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, எல்லாத்துக்குமே ஜிம்முக்கு போற பழக்கங்கள் உண்டு. ஜிம்முக்கு போன பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வார்ம் அப்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. வார்ம் அப்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன எக்ஸசைஸா பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியான எக்ஸசைஸ்க்கு மூவ் பண்ணுவீங்க. அது போல வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய பிரச்சனை நம்ம நோக்கி வரும். எந்த பிரச்சனையும் எப்படி வந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு எது சின்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையை எடுத்தாக்க உடனே நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது நீங்க ஒவ்வொரு பிரச்சனையா கண்ணோக்கி பார்த்து எல்லா பிரச்சனையும் தனித்தனியே பிரிச்சு எடுங்க. ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க கையில் எடுக்கணும். நீங்க இப்போ ஹெவியான எக்ஸசைஸ் பண்றீங்க, அப்போ வெயிட் லிஃப்ட் பண்றீங்க, வெயிட் லிஃப்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களால தனியே தூக்க முடியாது. அப்போ கூட யாரோ ஒரு ஹெல்பரோ இல்ல ட்ரெயினரோ உங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு வந்து பக்கத்துல நிப்பாங்க. ஒன்ஸ் நீ தூக்கி கொடுக்க ரெடியா இருக்கும் போது உங்களை லிஃப்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த முழு வெயிட்டை நீங்க தான் தூக்குவீங்க, அந்த பாரத்தை நீங்க தான் தூக்கி உங்களுடைய உடம்பு வந்து பலம் ஏத்துவீங்க. அது போலதான் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில நீங்க கை எடுக்கணும். கை எடுக்கும் போதுதான் கடவுள் உங்க கூடவே இருந்து அந்த பிரச்சனையில நீங்க சால்வ் பண்ண முடியற வரைக்கும் உங்க கூடவே இருப்பாரு. நீங்க பிரச்சனையை நீங்க கையில எடுக்காம அப்படின்னு நின்றுட்டு கடவுள் கிட்ட மட்டும் சொல்லிட்டு கடவுள் கிட்ட நம்ம சொல்லிட்ட பிரச்சனை இல்ல கண்டிப்பா நம்ம சரி செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு உட்காந்துட்டீங்கனாக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க கையில எடுக்கணும். கையில எடுக்கும் போது கடவுள் உங்க கூடவே இருந்து அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுப்பாரு. ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் எ சொல்யூஷன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி கண்டிப்பா ஒரு விடைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வேற எந்த பதிலும் கிடையாது. அதனால வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பா நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு என்ற நம்பிக்கையோட எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளுங்க. நன்றி.